Welcome to Abhi's classroom. In this video, we are going to see 9th standard English workbook, worksheet 10. Rose, 17 oranges. Roman number 1. Listen to the following passage extracted from the text 17 oranges and answer the question that follows. I was working in a dock. My job was driving little pony cart. Oranges, I was fond of them. I used to eat them all day and every day. One day, Pongo the policeman caught me red-handed because my apron string broke. He noticed that my trouser pockets were somewhat bulging. He caught me by the collar, took me into the cabin nearby and looked into my pockets. நான் வந்து ஒரு டாக்கில் வேலை பார்க்குறேன். என்னுடைய வேலை என்ன அப்படின்னா குதிரை வண்டியை ஓட்டுறது. ஆரஞ்சஸ், ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தெம், எனக்கு ஆரஞ்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஐ யூஸ் டு ஈட் தெம் ஆல் டே எவ்ரிடேனா எப்போவுமே நான் வந்து அதை சாப்பிட்டுட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து போங்கோ அப்படிங்கிற அந்த போலீஸ்மேன் பேர் வந்து போங்கோ, அவர் வந்து என்ன ரெட் ஹேண்டட் அப்படின்னா கையும் கழுவமானு சொல்கிறோம் இல்லையா, அது கையும் கழுவமாக பிடிச்சிட்டாரு. மை ஆப்ரான், ஆப்ரான் அப்படின்னா செஃப்லாம் இருக்காங்க இல்லையா சமையல்காரர்கள், அவங்க போட்டுக்கிற அந்த ட்ரெஸ்ஸு, அதனுடைய ஸ்ட்ரிங் வந்து கட் ஆகிடுச்சு. அதனால் என்னுடைய ட்ரௌசர் பாக்கெட்டில் வச்சுருக்கு அப்படி பல்ஜ் ஆகிருக்கு அப்படி படைச்சிட்ருக்கிறது. அதை வந்து அவர் பார்த்துட்டாரு. ஹி காட் மீ பை த காலர், காலரை பிடிச்சிட்டு அவர் கேபினுக்கு வந்து அங்கே என்னுடைய பாக்கெட்டில் பார்க்குறாரு. தெர் வேர் 17 oranges இதில் இருக்குது. போங்கோ கவுண்டட் தம் அண்ட் பிளேஸ்ட் தம் கேர்ஃபுல்லி ஆன் த டேபிள். எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ணுறாரு, 17 பார்த்துட்டு அதை டேபிள் மேலே வைக்கிறார். போங்கோ அண்ட் தி அதர் போலீஸ்மேன் ஹேட் சீன் சம் கார்ட்ஸ் நியர் தி டாக் கேட். வேறு கார்ட்ஸ், வேறு வண்டிகள் எல்லாம் பார்த்துட்டு த வென்ட் அண்ட் டாக் டு தி டிரைவர்ஸ், அந்த டிரைவர்ஸ்கிட்ட போகிறாரு. இன் த மீன் டைம், அந்த டைமில் ஐ ஏட் ஆல் தி 17 oranges நான் சாப்பிட்டுட்டேன். போங்கோ ரிட்டர்ன் அண்ட் பிகேம் ஆங்கிரி, போங்கோ ரிட்டர்ன் ஆகிறாரு, ரொம்ப கோபப்படுறார். But he was not able to send me to the prison. Ana avar enna jailuk adupa mudiyala, prison na jail theriyum unakku, because there was no evidence illa, edhuvum saatchiyum illa, adnala unakku onnu panna mudiyala. However, this incident changed my mind and I forgot eating oranges and forbade the habit of stealing. Ana inda incident vande enudey mind maathiruchu, na oranges saapradhiyum vittuten, அந்த ஹேபிட் ஆஃப் ஸ்டீலிங் திருடுற பழக்கத்தையும் விட்டுட்டேன். கேவ் அப்புன்னு அர்த்தம் ஃபார் பேட் அப்படின்னா. இப்போது நம்ம குவஸ்டின் போவோம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ. தி நேரேட்டர் ஹிட் தி ஆரஞ்சஸ் இன் டேஷ் அண்ட் ப்ராட் தெம். அதுக்கு என்னது, நேரேட்டர் வந்து ஆரஞ்சஸை எங்கே மறைச்சி வச்சுருந்தார், ஹிட்ட மறைச்சி வைக்கிறார். எங்கே மறைச்சி வச்சுருந்தார், ஆப்ரான், அந்த சமையல்காரர் போடுற ட்ரெஸ்ஸில். இன்னும் பாக்ஸு சாக் பேக் எல்லாம் கரெக்டாக இருக்காது. செகண்ட் ஒன், தி சினானம் ஃபார் த வேர்ட் ரெட் ஹேண்டட். ரெட் ஹேண்டட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, டூயிங் கரெக்ட் திங்ஸ் கிடையாது, ரிட்ரீவபிள் கிடையாது, டிஸ்கவரிங் தி ராங்ஃபுல் ஆக்ட், ஒரு தப்பான விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரெட் ஹேண்டட் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரேம் யுவர் ஓன் சென்டென்சஸ் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட்ஸ். அண்டர்லைன் வேர்ட்ஸுக்கு உன்னுடைய ஓனாக ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணு. ஐ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் தெம், ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணு. சில்ட்ரன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ்னால் அப்படி எழுதியிருக்கேன், நீ எது வேணால் எழுதலாம். ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா பிடிக்கும்னு அர்த்தம். அதை யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நீ என்னுடைய இமேஜினேஷனில் வேறு சென்டென்சஸ் எழுதிக்கும். ஹீ லுக்குட் இன் டு மை பாக்கெட்ஸ். லுக்குட் இன் டுனா உள்ளே எட்டி பார்க்குறதுன்னு அர்த்தம். இது பாக்கெட்ஸ்குள்ளே எட்டி பார்த்தாரு அப்படின்னு. அதுக்கு நம்ம என்ன எழுதுகிறோம், எ லிட்டில் பாய் லுக்குட் இன் டு த வெல், ஒரு சின்ன பையன் வெல், கிணறு, கிணறுக்குள்ளே எட்டி பார்த்தான் அப்படின்னு எழுதியிருக்க. நீ உன்னுடைய இமேஜினேஷனில் வேறு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணு. நெக்ஸ்ட் ஒன், ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டியன். இஃப் யூ வேர் இன் அ பொசிஷன் ஆஃப் த நேரேட்டர் இல்லையா, அந்த பாய் நேரேட்டர்னால் அந்த பாய் தான் வந்து நம்ம இதை இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறோம். அந்த மாதிரி பொசிஷனில் நீ இருந்திருந்தா, அண்ட் வாஸ் காட் பை த போலீஸ் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸ்னார் பிடிபட்டிருந்தால்,
for stealing oranges, what would you do? Explain in two sentences. அப்போ நீ என்ன பண்ணுவ? ஆரஞ்சஸ் சாப்பிட்டுட்டு நீ பிடிபட்டிருந்தா நீ என்ன பண்ணுவ? அப்போ ஐ வுட் கிவ் தி ஆரஞ்சஸ் டு த போலீஸ்மேன் போலீஸ் அண்ட் வுட் டெல் சாரி சார் ஹியர் ஆஃப்டர் ஐ வில் நாட் டூ லைக் திஸ் நான் வந்து இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். உன்னோட இமேஜினேஷனில் வேறு ஏதாவது நீ நினச்சிருந்தீங்கன்னா நீ எழுத ட்ரை பண்ண. நெக்ஸ்ட் ஒன், கம்ப்ளீட் தி ஃபாலோயிங் ஸ்டோரி பை ஆடிங் டூ ஆர் மோர் டூ ஆர் த்ரீ சென்டென்சஸ். டூ ஆர் த்ரீ சென்டென்சஸில் நீ இந்த ஸ்டோரியை ஃபில் பண்ணணும். லாஸ்ட் வீக் ஐ வென்ட் டு த ஃப்ரூட் ஷாப் டு பை எ கிலோகிராம் ஆஃப் ஆப்பிள்ஸ். ஒரு கிலோகிராம் ஆப்பிள் வாங்குறதுக்காக நான் ஃப்ரூட் ஷாப்புக்கு போனேன். My father gave me rupees 100 for that. எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாரு எங்கள் அப்பா. The shopkeeper told me that the cost of 1 kilogram of apple was rupees 150. கடைக்காரர் என்ன சொல்கிறார், ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாரு, 1 kilogram of apple வந்து ருபீஸ் 150 அப்படின்னு சொல்கிறார். Then I என்ன பண்ண அப்படின்னு நீ எழுதணும். Then I asked the cost of pomegranates. ஏன் அப்படின்னா 150 அப்படிங்கிறத நீ பார்கெயின்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 150 100க்கு எந்த கடைக்காரரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் காஸ்ட் ஆஃப் பொமிக்ரெனேட்ஸை கேட்குறேன். ஹி டோல்ட் மீ தட் 1 kilogram ஆஃப் பொமிக்ரெனேட்ஸ் இஸ் ருபீஸ் 100. ஸோ ஐ பாட் 1 kilogram ஆஃப் தட் ஃப்ரூட் ஃபார் ருபீஸ் 100 அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறேன். ஓகே, உன்னோட இமேஜினேஷனில் வேறு ஏதாவது நீ நினச்சிருந்தாலும் அதை எழுத ட்ரை பண்ணு. Fifth one, read the following passages and answer the questions given below. Excerpt from Jawaharlal Nehru's letter to his daughter Indira Gandhi from prison. Jawaharlal Nehru prisonல இருக்கும் பொழுது அவருடைய daughter Indira Gandhiக்காக எழுதின letter. அதில் 3 points சொல்கிறாரு. How to be fearless, எப்படி பயமில்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் நீ ரீட் பண்ணி பார்த்துக்க. ஆன் தி ஐடியா ஆஃப் ரேஸ் அண்ட் கலர். ரேஸ் அண்ட் கலர்னால் ரேஸ்னா இந்தியா ஃபாரினர்னு இருக்கு இல்லையா, அந்த இதுக்கும் கலருக்கும் அந்த என்ன ஐடியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மணி கெனாட் பை எவ்ரி திங், பணத்தை வச்சுட்டு நீ எல்லாத்தையும் வாங்க முடியாது அப்படிங்கிற அந்த 3 points சொல்வார். சரி, இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு போவோம். ஹூ இஸ் த ரிசீவர் ஆஃப் திஸ் லெட்டர். இந்த லெட்டரை யார் ரிசீவ் பண்ணுறான்? Mrs. Indira Gandhi is the receiver of this letter. Number 8. According to Nehru, what was the reason for people's color and complexion they have? Nehru பொறுத்த வரைக்கும் பீப்புளினுடைய கலருக்கும் காம்ப்ளெக்ஷனுக்கும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்கிறேன். அக்கார்டிங் டு தி நெஹ்ரு, பீப்புள்ஸ் கலர் அண்ட் காம்ப்ளெக்ஷன் ஆர் த ரிசல்ட் ஆஃப் கிளைமேட் த லிவிங். நம்ம அவங்க எந்த கிளைமேட்டில் அவங்க இருக்காங்களோ அதுதான் அந்த அதை வச்சு தான் அவங்களுடைய பீப்புளினுடைய கலரும் காம்ப்ளெக்ஷனும் கிடைக்குது. ஓகே, அவங்க வந்து இப்போ ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து கலராக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க கூல் கிளைமேட்டில் இருக்காங்க. இப்போ ஏஷியனில் மீடியமாக இருப்பாங்க. இப்போ ஆப்ரிக்காவில் எப்படி இருப்பாங்க, ஹாட் கிளைமேட், அதனால் அவங்க பிளாக்காக இருக்காங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காரு. 9th one, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். வி வோக் இன் த சன் அண்ட் வோக் இன் த லைட். அதுதான் இந்த படிச்சின்னா உனக்கு தெரியும். With the sun and walk in the light. Well, yeah. Let us make friends with the sun and walk in the light. At the 6th Roman letter, punctuate the following. Oranges. இது வந்து quotation mark start பண்ணணும். Oranges பக்கத்தில் ஒரு exclamatory mark. I was fond of them. அது full stop, இதில் ஒரு change இல்லை. இது வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஐக்கு எப்போவுமே. அதனால் கேபிட்டல், ஐ யூஸ் டு ஈட் தெம் ஆல் த டே அண்ட் எவ்ரிடே அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நம்ம கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது 7th. ஹாவ் யூ எவர் இன்வால்வ்ட் இன் ஸ்டீலிங் திங்ஸ் இன் யுவர் சைல்ட்ஹுட். நீ அது மாதிரி எப்போது திருடி இருக்கியா சின்ன பிள்ளையால? ஆர் நோட்டீஸ்டு சம் ஒன் ஸ்டீலிங் அண்ட் கெட் காட். வேறு யாராவது திருட்டுறத அதை பிடிபடுறதையும் பார்த்துருக்கியா? ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் 5 sentences.
In my childhood, I noticed a thief snatching a purse from a lady. And the people nearby caught him. என்னுடைய சைல்ட்ஹுட்டில் நான் ஒரு திருடன் ஒரு அம்மாட்ட இருந்து பர்ஸை ஸ்னாச்சிங் அப்படின்னு பிடுங்கிட்டு போகிறத பார்த்தேன். அப்போ அந்த பீப்புள் நியோபைனா பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்னாச்சு, அவனை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நான் எழுதியிருக்கேன். உன்னுடைய இமேஜினேஷனில் நீ வேறு உன்னோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எழுதினாலும் உன்னோட இமேஜினேஷனை வச்சு நீ எழுத ட்ரை பண்ண. ஓகே, அடுத்தது 8th ரோமன் லெட்டர். லுக் அட் தி பிக்சர் அண்ட் ஆன்சர் தி ஃபாலோயிங் குவஸ்டியன்ஸ். இதில் இந்த பிக்சரில் என்ன இருக்குது, ஒரு பொண்ணு உட்காந்து படிச்சுட்ருக்கான், ஒரு பையன் வந்து அவனுடைய பேக்லேருந்து அவனுடைய ஹேண்ட் பர்ஸை திருடுறான் இல்லையா. அதை நம்ம எழுத போகிறோம். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி பிக்சர், டிஸ்கிரைப் இட் இன் டூ சென்டென்சஸ். எ கேர்ள் இஸ் ரீடிங் எ புக், எ பாய் இஸ் ஸ்டீலிங் ஹர் ஹேண்ட் பர்ஸ் ஃப்ரம் ஹர் பேக் இல்லையா. எ கேர்ள் இஸ் ரீடிங் எ புக் படிச்சுட்ருக்கான், இப்போ எ பாய் இஸ் ஸ்டீலிங் ஹர் ஹேண்ட் பர்ஸ், பேக்லேருந்து ஹேண்ட் பர்ஸை திருடுறான். ஓகே, அடுத்தது 13. ஸ்னாச்சிங் எ பேக் ஃப்ரம் த கேர்ள் இஸ் எ ரைட்ஃபுல் ஆக்ட், எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன் இன் 5 சென்டென்சஸ். நோ, அது வந்து கரெக்டாக அந்த கேர்ள்கிட்டருந்து ஸ்னாச்சிங் எ பேக், ஒரு பேக்கை பறிச்சுட்டு போகிறது, ஸ்னாச்சிங்னா பறிக்கிறது, கரெக்டாக சரியான இதுவா சரியான செய்யலான்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்னாச்சிங் எ பேக் ஃப்ரம் தி கேர்ள் இஸ் நாட் அ ரைட்ஃபுல் ஆக்ட், டேக்கிங் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் திங்ஸ் வித்தவுட் தேர் நாலேஜ் இஸ் நாட் குட். தென் அடுத்தவங்களுடைய பொருள்களை அல்லது அவங்களுக்கு அவங்களுடைய பொருட்களை என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறது நல்லது இல்லை. வி ஷுட் ஃபாலோ மாரல் வேல்யூஸ் இன் அவர் லைஃப். மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 9th ரோமன் லெட்டர். ரைட் அன் ஆர்டிக்கிள் ஃபார் யுவர் ஸ்கூல் மேகசீன் டிஸ்கிரைபிங் த ரோல் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஈஸ் ப்ரொடெக்டிங் த பீப்புள். போலீஸ் ஆஃபீஸரை பற்றி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறத பற்றி ஒரு உன்னுடைய ஸ்கூல் மேகசீன்ஸ்க்காக ஒரு ஆர்டிக்கிள் எழுது. இன் திஸ் பேண்டமிக் பீரியட் police officers are real heroes in our society. Real heroes yaaru, cinema hero kadaiyathu, yaaruna police officers dhaan. They protect all people over the country. Ella country la irukra ella makkalaiyum enna pandranga, avanga protect pandranga, paadhukaakranga. They maintain law and order among the people. Law and order enna pandranga, avanga dhaan maintain pandranga. நீதி அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறாங்க. த ஒர்க் டே அண்ட் நைட் ஃபார் த சொசைட்டி, ராத்திரியும் பகலுமாக என்ன பண்ணுறாங்க, சொசைட்டிக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, கிவ் எ சூட்டபிள் டைட்டில் டு த ஆர்டிக்கிள். அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலன்னா, ரியல் ஹீரோஸ் ஆஃப் அவர் சொசைட்டி. ஓகேயா, இப்போது நான் நீயும் இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ் நீ ஓனாக ட்ரை பண்ணு, மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நீயா ஓனாக ட்ரை பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை.